Hi, hello, fine, good evening, friends. இன்னைக்கு நாம ஜனவரி 17th என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன்பொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் மேனியா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகேங்களா? நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு ரீதியா பார்க்கக்கூடிய முதல் டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளலார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியை தெரியாத தமிழ் மக்களே இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியோட 200th பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் சார்ந்து தான் நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த திட்டம் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன அப்படின்னா வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் சார்ந்த விஷயங்கள் தான் படிக்க போறோம். ஸோ இந்த திட்டத்துடைய பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா விலங்குகளை பராமரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. விலங்குகளை பராமரிக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, அந்த என்ஜிஓஸ்க்கு கவர்மெண்ட் ரீதியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிதியுதவி கொடுக்க போறாங்க. அதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ₹20 கோடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓ, விலங்குகளை பராமரிக்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கு நிதியுதவி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா பார்க்கப்படக்கூடியதான் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த திட்டம் வந்து வள்ளலாரின் 200th பிறந்த தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு நிதியுதவி கொடுக்குறாங்க. இந்த நிதியுதவியை எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும்ல. அப்போ இதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அவசர சிகிச்சை ஊர்தி. ஓகேங்களா? விலங்குகளுக்காக ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த ஆம்புலன்ஸை வாங்குறதற்கு இந்த நிதி உதவிகளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். ஆதரவற்ற விலங்குகளுக்கு ஒரு உறைவிடம், அது தங்கக்கூடிய உறைவிடம், அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், அதை கட்டி தருவதற்கு இந்த நிதியுதவிகளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில வீதியோரங்களில் தெரியக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி டாக்ஸ், இந்த மாதிரி இன்னும் சார்ந்த சில அனிமல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து இனப்பெருக்கமாக கூடாது அப்படின்றதுக்காக கருத்தடை அறுவை சிகிச்சையும் செய்வாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வெறிநாய் தடுப்பூசி. ஓகேங்களா? அதுவும் இந்த நிதியுதவியில செய்வாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் இப்பொழுது தொடங்கப்படுவதற்கான பின்னணி காரணங்களா பார்ப்போம் அப்படின்னா, உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட விலங்குகள் நிறைய வந்து தெருக்கள்ல தெரியுது, அதற்கு தங்கும் இடம் கிடையாது, உணவு தேடி அலையும் பொழுது அதன் மீது வந்து அது உடம்புல வந்து நிறைய வந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த காயங்கள் ரீதியா வந்து தொற்று நோய்கள் அதிகமா பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதை கிரப் பண்ற விதமா தான் இந்த வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் அப்படின்றது என்ஜிஓஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும் விதமா நாம என்ன பண்றோம், ஃபினான்சியல் எய்டன்ஸ் கொடுத்து அந்த நிதியுதவி எப்படிலாம் வந்து பயன்படுத்த போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? பொதுவா வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல என்ஜிஓ அப்படின்ற நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ அப்படின்னு பார்க்கும்போது 44 லட்சம் என்ஜிஓஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது 1970 காலகட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓஸ் அப்படின்னா இந்தியாவில 44 லட்சம் இருந்தது. ஓகேவா? இப்போ பார்க்கும்போது 3 மில்லியன், அதாவது 2009 காலகட்டத்துல பார்க்கும்போது, ஓகேவா, இது 44 போட்டிருக்காங்கல்ல, இது வந்து தவறான ஒரு விஷயம். 1970 காலகட்டத்துல இந்தியாவில என்ஜிஓஸ் கம்மியா தான் இருந்தாங்க, 4.4 லட்சம். ஓகேவா? 4.4 லட்சம் தான் இருந்தாங்க. ஆனா 2009 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3 மில்லியன், 1 மில்லியனா 10 லட்சம். அப்ப இப்போ வந்து எவ்வளவு ஆயிருக்கு, 30 லட்சமா மாறி இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. 2009 காலகட்டத்துல, இப்ப 2022 இருக்கும், 23 இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் ஆயிடுக்கும். ஓகேவா? அப்போ அதிகமான என்ஜிஓக்களை வச்சிருக்கக்கூடிய மாநிலமா எது பார்க்கப்படுது அப்படின்னா மகாராஷ்டிரா பார்க்கப்படுது. ஓகேவா? கிட்டத்தட்ட 4.8 லட்சம் என்ஜிஓஸை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புள்ளி போட மறந்துட்டாங்க, 4.4 லட்சம், இது 4.8. ஜஸ்ட் ஃபேக்சுவலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ஜிஓஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா நெய்தர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன்ஸ் நார் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சார்ந்த அமைப்பும் கிடையாது, லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது, மக்கள் சார்ந்த சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசு சாரா தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க, ஒரு மெட்டீரியலோ ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணி அதை பீப்புள்ஸ் கிட்ட வித்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ்கே வந்து சேவை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி ஐடியாலஜிலையும் இருப்பாங்க. சில என்ஜிஓஸ்க்கு வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் அதிகமாக வரும், அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு சேவையாற்றுவாங்க. ஓகேவா? அப்போ என்ஜிஓட மெயின் கிரக்ஸ் இதுதான்,
1970s NGO status எப்படி இருந்துச்சு, இப்போ 2023 NGO status எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில என்ஜிஓஸ் இருக்கு, ஓகேவா? என்ன மாதிரியான என்ஜிஓஸ் அப்படின்னா பேனியன், யுரேகா சைல்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேண்ட் இன் ஹேண்ட், காக்கும் கரங்கள், மித்ரா, இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. இது கொஞ்சம் ஃபெமிலியர், ஓகேவா? அதனால இதை லேசாக எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன என்ஜிஓஸ் தெரியுமோ அதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ஜிஓவும் சவால்களும், ஓகேவா? என்ஜிஓ கிட்ட என்ன மாதிரியான சேலஞ்சஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு போதிய ஃபண்ட் இல்லை, ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு பீப்புள் சர்வீஸ் மைண்டட் இருக்கு. ஸோ என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க கிட்ட போதிய ஃபண்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இன்டென்சிவ் வேலை ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது என்ஜிஓஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, போதிய பயிற்சி பெற்ற நபர்கள் வந்து அங்கே ட்ரெயின்டு பர்சனாலிட்டிஸ், ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ் அங்கே வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஃபண்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க, வேற ஒரு விஷயத்துக்கு, தன்னுடைய சுய லாபத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நடைமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முற்றுரிமை செயல்பாடு. ஒரு பர்சனாலிட்டி நானே இருக்கேன் அப்படின்னா, ஒரு என்ஜிஓல தலைவராக இருக்கிறது, இன்னொரு என்ஜிஓல செயலாளராக இருக்கிறது, இன்னொரு என்ஜிஓல அடிப்படை மெம்பராக இருக்கிறது, இப்படி எனக்கே வந்து இத்தனை பதவி, இத்தனை என்ஜிஓஸில் எனக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் முற்றுரிமை. அப்போ நானே வந்து இவ்வளோ விதத்தில் முற்றுரிமையாக இருக்கக்கூடாது, அடுத்த பர்சனாலிட்டிஸ்க்கான வாய்ப்புகளை கொடுக்கும், ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் மக்களுடைய பங்கேற்பு அப்படின்றது குறைவாக இருக்குது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என்ஜிஓஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா என்ஜிஓஸ்லையும் பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான், ஓகேவா? அப்போ அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸில் என்ஜிஓட ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அர்பன் சிட்டிஸை நோக்கி தான் அதிகமான என்ஜிஓஸ் இருக்குது. ரிமோட் ஏரியாஸில் ஒன்றுமே இல்லை, ரூரல் ஏரியாஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ கிராமப்புறத்தில் வந்து என்ஜிஓஸ் அர்பன் ஏரியாஸில் இருக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ஜிஓவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்களும் அப்படின்ற விஷயங்கள்ல பார்த்துருக்கோம், ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் அப்படின்றது ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பேசிக் கிரக்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ஜிஓட நிலைமை இந்தியா லெவலில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதோடைய சேலஞ்சஸ் தமிழ்நாட்டில் ஒரு சில என்ஜிஓஸ் பற்றி, ஓகேவா? அடுத்த டாபிக்ல போலாமா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, தேசிய ஸ்டார்ட் அப் தினம் ஜனவரி 16, 2023 கொண்டாடப்பட்டது, ஓகேவா? அப்போ இந்த ஸ்டார்ட் அப் தினம் எதுக்கு ஜனவரி 16 கொண்டாடினாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற திட்டம் 2016 ஜனவரி 16 தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா தொடங்கியிருப்போம், ஓகேவா? அதை நினைவு கூறும் விதமா தான் ஜனவரி 16 வந்து ஸ்டார்ட் அப் தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் வாரம் அப்படின்னே ஒன்று வச்சிருக்கோம், ஸ்டார்ட் அப் இந்தியா வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 10 to ஜனவரி 16, 2023 காலகட்டத்தை என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் அப் இந்தியா வாரம்னே வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா தினம் அப்படின்றது ஜனவரி 16 கொண்டாடினதுனால அதை ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம ஒரு பார்வையா பாத்துருவோம், ஓகேவா? அப்ப ஸ்டார்ட் அப் இந்தியாவுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னா, இது இளம், ஓகேவா? இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும், இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பணும், யங்கஸ்ட் என்டர்பிரெனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கணும், இனோவேட்டிவான திங்கிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதை என்கரேஜ் பண்ணணும், பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக கொண்டு வரணும், எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்நாட்டு வணிகம் மற்றும் தொழிற்சாலைகளை ஊக்குவிப்பது. ஆமா, இது ரொம்ப. அப்போ இன்டிஜினியஸ் ஃபார்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்ஸை டெவலப் பண்ணணும். வெளிநாடுகள்ல இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றதோடைய மெயின் கிரக்ஸா பார்க்கப்படுது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருக்கணும். அப்படி பதிவு செய்யப்படணும் அப்படின்னா, அந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி 10 வருடங்களுக்குள்ள இருக்கணும், ஓகேவா? ரொம்ப ஓல்டான நிறுவனம் இருக்கக்கூடாது, ஓகேவா? 10 வருடங்களுக்குள்ள இருந்தா அதை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்துல வந்து ஒரு நிறுவனம் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க, அவங்க பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஊக்கத்தொகை மற்றும் நிதியுதவி கொடுக்கப்படும், தொழிற்சாலை வந்து ஊக்கப்படுத்தப்படும், அப்புறம் என்ன பண்ணணும், சுலபப்படுத்தப்பட்ட சேவைகள், ஓகேவா? அதாவது சுலபப்படுத்தப்பட்ட சேவைகள்னா என்னன்னா, சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ். முதல்ல வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும்,
எப்படி ப்ராசஸ் அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பிளானிங் அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அப்போ எல்லாத்தையுமே சிங்கிள் விண்டோ கிளியர்ன்னு சொல்லுவாங்க, ஒரே இதுல கொண்டு வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல வச்சு அவங்களுக்கு ஈஸி வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கொடுக்கறது. ஓகேவா? அது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட முக்கியமான தூண்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. ஓகேவா? அது போக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க, அது போக வந்து இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மூன்று தூண்களா பார்க்கப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மேட் அப்படின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக செயலிகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த செயலிகளை எங்க என்டர்பிரனர்ஷிப்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, அதிகமா வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பர்டிகுலரா சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குறைவான வட்டியில் கடன் வசதி. ஓகேவா? அப்போ கம்மியான வட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் வசதி கொடுக்கும் பொழுது தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமா அது அமையும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலீடுகளுக்கான வரி, ஓகேவா, அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்கல்ல, அதற்கான டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு நாங்கள் அதற்கு வரி எடுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, புத்தாக்க திட்டங்கள், இனோவேட்டிவான ஐடியாஸை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரவேற்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நன்மைகளாக பார்க்கப்படுது ஸ்டார்ட் அப் இந்தியா. அதுக்கப்புறம் அரசு எடுத்த முக்கியமான முன்னெடுப்புகள் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை ப்ரொமோட் பண்றதுக்கு அப்படின்னா, மாநாடுகள், ஓகேவா, தொழில் தொடங்குவதற்கான மாநாடுகள், அதுக்கப்புறம் அட்டல் புத்தாக்க திட்டம் சொல்லிட்டு புது புது ஐடியாஸை என்கரேஜ் பண்ற விதமா அவங்கள வந்து என்ன பண்றது அப்படின்னா, அவங்களுடைய ஐடியாஸ் மட்டும் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவங்கள பூஸ்ட் அப் பண்றது, அந்த மாதிரியான விஷயம். அதுல வந்து 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும், 20% வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸும் கான்ட்ரிபியூட் பண்றது, அதன் மூலமா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியை என்ன பண்றது அப்படின்னா கூட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்டெப்ஸா பார்க்கப்படுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் தினம் அப்படின்றது ஜனவரி 16 கொண்டாடப்பட்டிருக்கு. அதற்கு பின்னணி காரணம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றது 2016 ஜனவரி 16 கொண்டு வரப்பட்டது. அதன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா பத்தின ஒரு ஓவர் வியூ பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்த டாபிக் உள்ள போலாமா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரும் இந்தியாவும் 28 8 யூனியன் பிரதேசமும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை பத்தி ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னா, சி, இந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. அப்போ இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கேஸாவே ஃபைல் பண்ணியிருக்காரு. சிறுபான்மையினர் வந்து யார் யாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் விவரமா சரியா தெரியல. அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கரெக்டான டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ்க்கு போய் சேர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஆன்சர்ஸ் கேட்கறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கால அவகாசம் கேட்டுக்காங்க. இதுதான் வந்து அவுட்கிரக்ஸ். இதை நாம ஒரு பேசிக் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த சிறுபான்மையினர்களுடைய நிலைமை இந்தியாவில் எப்படி இருக்கு, அரசு என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருவோம். ஓகேவா? மைனாரிட்டிஸ் பத்தி கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே. அப்போ 1993 மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, இந்தியாவில் அஞ்சு வகையான சிறுபான்மையினர் இருக்காங்க. ஓகேவா? அப்போ எதன் ரீதியா சொல்றாங்க, மத ரீதியா 5 வகையான சிறுபான்மையர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2014 வந்து 6வது மதமா அரசியலமைப்புல இந்த சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்கக்கூடிய நலன்கள் அப்படின்னு பார்த்தா, Article 29 சொல்லுது, மொழி மற்றும் கலாச்சாரத்தினை அவர்களுக்கு பாதுகாக்கணும், அவங்கவுங்க மொழிகளை கலாச்சாரத்துல எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமும் நடந்துடக்கூடாது, அதை பாதுகாக்கிறதற்கு அவங்களுக்கு முழு உரிமையும் உண்டு அப்படின்னு Article 29 கிளியர் கட்டா சொல்லியிருக்கு. அதற்கப்புறம் Article 30 என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி நிறுவனங்களை பராமரிக்கணும், ஒரு மொழி அடிப்படையில சிறுபான்மையினரா இருக்கவங்க அவங்களுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மத அடிப்படையில சிறுபான்மையினருக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஓகேவா? Article 30. Article 25 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமய சுதந்திரம், right to freely practice, propose any religion, okay, without any discriminations, okay, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம், okay,
உனக்கு வந்து அதை வந்து வழிபடுறதுக்கு அனைத்து வகையான உரிமைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 25 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 300 அப்ப இந்த மூன்று மேற்கொண்டது எல்லாமே வந்து அடிப்படை உரிமையா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 350 பி என்ன சொல்லுது அப்படின்னா, மொழி சிறுபான்மையினருக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமனம், அவங்களுக்கு சார்ந்த ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு அந்த குறைகள் நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் ஆர்டிகல் 350 பி. இந்த ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்பாயின் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜனாதிபதி கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, சிறுபான்மையினருக்காக கல்வி நிறுவனங்கள் சட்டம் அப்படின்றது 2004 கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்களுக்காக தேசிய ஆணையம் அப்படின்றது ஒன்று உருவாக்கப்பட்டது. அது எப்போ அப்படின்னா 1978 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இதற்கு சட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்டது 1992 அப்படின்ற விஷயங்கள். வக்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு 1995 கொண்டு வந்திருப்பாங்க. இது இஸ்லாம் சமூகத்துல வந்து அவர்களுக்காக இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறதற்காக இந்த வக்பு வாரியம் அப்படின்னு ஒன்னுச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வக்பு சட்டம் அப்படின்னே சொல்லிட்டு 1995 கொண்டு வந்திருப்பாங்க. இது அதுக்கப்புறம் இந்த சிறுபான்மையினர்களுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு ஐடியாலஜி இருக்காது. சோ இந்த மாதிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ஸ்ல யோசிச்சு யோசிச்சு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேப்பர் அடி வாங்குங்க. பை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் யோசிக்காம நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க முதலே ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்னா இதெல்லாம் நான் எழுத முடியும், இதெல்லாம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்றது ப்ரீ பிளான்டா இருந்தா மட்டும்தான் பேப்பர் கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்றது சாத்தியம். ஓகேவா? அதனால வந்து ப்ரீ பிளான்டா இருந்துக்கோங்க. சிறுபான்மையினர் நலத்திட்டம் அப்படின்றது ஒரு 6 சொல்லியிருக்கேன், இந்த 6 வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. உங்ககிட்ட ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஓகே, நோ நீட். பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. உஸ்டாட் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த உஸ்டாட் திட்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஸ்கில் ப்ரொமோஷன்ஸ்க்காக. ஓகேவா? அப்கிரேடிங் அ ஸ்கில். ஓகேவா? அப்போ திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் யாருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடியவங்களை டெவலப் பண்றதுக்கு. ஓகேவா? அதான் உஸ்டாட், அப்கிரேடிங் தி ஸ்கில்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் என்னது, பாரம்பரிய கலைகளில் ஈடுபடுத்தக்கூடியவங்களை அவங்கள மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது தான் அந்த உஸ்டாட் திட்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நைமன் சில் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நைமன் சில் திட்டம்னா என்ன? நைமன் சில் திட்டம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாமளா வந்து ரெகுலரா படிச்சிருப்போம், 8வது 10வது 12வது காலேஜஸ் இப்படி தான் படிச்சிருப்போம். ஆனா வந்து 8வது படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க சில இஸ்லாம்ஸ்ல, 10வது படிச்சுட்டு சில இஸ்லாம்ஸ் மாணாக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு வந்து இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்கும், மதரசாக்கள்ல போய் படிப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டடீஸை வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இந்த ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடீஸை ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கைவிட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடீஸை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க வயது ரீதியாக என்ன படிப்பு படிப்பாங்களோ அந்த படிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 9வது படிக்க வேண்டிய பையன் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து 7வது தான் படிச்சிருக்கான், 2 வருஷம் மதரசா படிக்க போயிட்டான் அப்படின்னா, அவன்கிட்ட வித்தவுட் டிசி அவனை வந்து 9+ சேர்த்துக்கணும். ஓகேவா? அதான் வந்து நைமன் சில் திட்டம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நை ரோசினி திட்டம் அப்படின்னா, சிறுபான்மையினர்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து வலுப்படுத்தும் விதமாக, அதிகாரம் அளித்தல் விதமாக, அவங்களுக்கு தலைமை பண்பு ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கில் ப்ரொமோட் பண்ணி விடுறது. ஓகேவா? அதான் வந்து நை ரோசினி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் அதிகாரம் அளித்தல இந்த பாயிண்ட்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நை வதான் திட்டம். நை வதான் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ சிறுபான்மையின் மக்களா இருக்கக்கூடியவங்க ஒரு யூபிஎஸ்சிலேயோ இல்லை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, முதல் தடவை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்சியல் எய்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நைவதான் திட்டம். அதுக்கப்புறம் ஃபதோ பிரதேஷ் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ சிறுபான்மையினர்களில் யாரையாவது எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி முதுகலை பட்ட படிப்பிற்கு அப்புறம் படிக்க ஆசைப்படுறாங்க, அதுவும் வெளிநாடுகள் சென்று போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பேங்க் மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன் உதவி வழங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அதான் வந்து
பதோ பிரதேச திட்டம், பிரதேச பிரதேசங்கள் தாண்டு போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு நாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு கல்வி கடன் கொடுக்கறதுக்கு வங்கிகள் முன்வரணும், அதான் வந்து பதோ பிரதேச திட்டம். அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ திட்டம் அப்படின்னா, இந்த மைனாரிட்டிஸ்லயே ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஓல்டேஜ் பீப்புள்ஸோடைய ஹெல்த் எல்லாம் ப்ரொமோட் பண்றது, அவங்களுக்கு ஃபினான்சியல் எய்டன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ திட்டம் அப்படின்றது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து சிறுபான்மையினர்களுக்காக கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஓவரால் இந்தியாவுல சிறுபான்மையினர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், மத்திய அரசாங்கம் அவங்க சார்ந்த நலத்திட்டங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.